ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ ஃபாதர். ஆமென். இந்த நாளிலும் கூட அவங்க மத்தியில் ஒரு சின்ன ஒரு தியானத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களோடு கூட பேச நினைக்கிற இந்த வார்த்தைகளுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு தொடர்ந்து இந்த வார்த்தையின் மூலியமாய் கர்த்தர் பேச உதவி செய்வாராக. இதை மூன்று பாகமாய் நான் எடுக்கலாம் என்று சொல்லி நினைத்தேன். பட் நமக்கு நேரம் அவ்வளோ இருக்காது. ஸோ அதனால் ஒரு பாட்டை மட்டும் நான் உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். எல்லாரும் ஒரு தடவை உங்களுடைய பைபிளை எடுத்துக்கோங்க. வேத வசனத்தில் ஒன்று கொரிந்தியர் 1:26 26-28 நம்ம சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. தேவனுக்கு ஒரு நன்றி சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இங்கே பவுல் வந்து கொரிந்தியர் சபைக்கு அவர் சொல்லுகிறார். அங்க சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்க யோசித்து பாருங்க அப்படின்னு சொல்லி, சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். இங்கிலீஷ்ல திங்க் என்று சொல்லி, யோசித்து பாருங்க என்று சொல்லி அவர் சொல்றாரு. அதில் பார்க்கும் பொழுது அதில் வந்து மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆனால் அதில் வந்து தொடர்ந்து 27 நம்ம வாசிக்கும் பொழுது எப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். வாட் கைண்ட் ஆஃப் பீப்புள் காட் ஹேஸ் சோசன். அதுதான் இந்த வசனம் கூறுகிற இந்த நாளில் தலைப்பு கூட வந்து காட் சூசஸ் த வீக். ஆண்டவர் என்ன எப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொண்டார்? பலவீனமானவர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த வசனத்தை வாசித்து பார்க்கும் போது இதுல வந்து 27 கூறப்பட்டிருக்கிறது, தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். ஃபர்ஸ்ட் முதல்ல என்ன தெரிந்து கொண்டார்? பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பைத்தியமானவைகளை என்ன பண்ணாமலாம் என்ன பைத்தியமா அப்படின்னு நீங்க நினைக்கூடாது. அல்லேலூயா. உலகத்தின் பார்வையில் ஃபூலிஷ், உலகத்தின் பார்வையில் பைத்தியக்காரர்கள், அவ்வளோதான். அதுக்காக இங்கே வந்திருக்கிறவங்கெல்லாம் பைத்தியம் நினைச்சிருக்காங்க. ஆமென். சரி, அதே 27 அந்த வருஷம் தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். வீக் பீப்புள் ரெண்டாவது டைப் ஆஃப் பீப்புள். முதல்ல பைத்தியமானவைகள், இரண்டாவது பலவீனமானவைகளை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார், மூன்றாவது அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார், நான்காவது உலகத்தின் இழிவானவைகளையும் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார், ஐந்தாவது இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. இப்படி 5 விதமான ஜனங்களை குறித்து வேதம் இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இந்த வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் எப்படி, ஏன் வந்து யூஸ்வலாக ஒரு நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு போனீங்கன்னா, சின்ன வயசில் நான் 5th standard 6th standard போகும்போதே ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைக்கிறாங்க. என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சு அதில் வந்து நல்லா படிக்கிற பசங்களை மாத்திரம்தான் அந்த ஸ்கூலில் சேர்த்துக்கிறாங்க. எது 6th class போகிறதுக்கே நல்லா படிக்கிற பசங்களை தெரிந்து கொள்ளுகிறாங்க. அப்புறம் நம்ம 12th முடிச்சுட்டு இல்லை 12th grade முடிச்சுட்டு நம்ம காலேஜ் போகும்போது என்ட்ரன்ஸ் எக்ஸாமு, அதில் நல்லா படிக்கிற பிள்ளைங்களை அவர்கள் காலேஜில் தேர்வு செய்து எடுத்துக்கொள்ளுகிறார்கள். நம்ம காலேஜ் படித்து முடிச்சதுன்னா வேலைக்கு போகும்போது அங்கேயும் நல்லா படித்த பிள்ளைங்க, இல்லை ஒரு அனுபவம் பெற்ற பிள்ளைங்க, இல்லை ஞானமுள்ள பிள்ளைங்களும் யாருன்னு பார்த்து அதிலிருந்து இந்த நாங்கள்லாம் எழுதும் போது 10,000 என் கம்பெனியில் சேர்றதுக்கு 10,000 டெஸ்ட் எழுதுறாங்க. எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், 10,000 டெஸ்ட் எழுதினாங்க.
அல்ல எனக்கு முன்னாடியே நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க காலேஜில் இருந்து, நானும் போய் எழுதினேன். நானும் வந்து அந்த புஸ்தகத்தை எல்லாருக்கும் ஒரு புக்லெட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, ஒரு ஒரு கலர். இப்போ எனக்கு வந்து ரெட் கலர்னா எனக்கு வயலட்டில் வந்தது, பக்கத்தில் இருக்கவனுக்கு ரெட் கலர் புக்லெட், ஏன்னா காப்பி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு வேற க்வெஸ்சன்ஸ், எனக்கு வேற க்வெஸ்சன். ஸோ இப்படி ஒரு புக்லெட் எனக்கு கொடுத்துருந்தாங்க. நானும் வந்து அந்த புக்லெட்டை வாங்கிட்டு மேலேயும் கீழேயும் பார்க்குறேன், திறந்து ஒவ்வொரு பக்கமாக போகிறேன், ஒரு க்வெஸ்சனுக்கும் சரியான தெளிவான இதுதான் பதில் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. நானும் வந்து கேல்குலேஷன்லாம் போட்டு பார்க்குறேன். என் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்தா கொடுத்தது ரெண்டு பேப்பர் கொடுத்தாங்க ஒர்க் அவுட் பண்ணுறதுக்குன்னு, அவனுக்கு எக்ஸ்ட்ரா பேப்பர்லாம் வாங்கி ஒர்க் அவுட் பண்ணாங்க. எனக்கு கொடுத்த ரெண்டு பேப்பரையே நான் இன்னும் முடிக்கல, அதில் எது அதுலேயும் இன்னும் கிறுக்கியும் முடிக்கல. பார்த்தா இவனுங்க ரெண்டு பேப்பர் எக்ஸ்ட்ரா வாங்கினாங்க அப்படின்னு யோசிச்சேன். அப்புறம் எனக்கு தெரிஞ்சதில் போட்டுட்டு அந்த எலிமினேஷனில் ஆன்சர் கரெக்டாக தெரியல, எலிமினேஷனில் இது இதுவாக இருக்காது இதுவாக இருக்காது இதுவாக இருக்காதுன்னு சொல்லிட்டு பதில் போட்டு வந்துட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு கால் பண்ணி, உனக்கு என்ன கலர் புக்லெட்டராக வந்தது, நான் வயலட் கலர் இருக்கிறதுலேயே ரொம்ப கஷ்டமான புக்லெட் அதான்டா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினச்சேன். இன்னும் ஆறுதலாக எனக்கு ஒரு வார்த்தை சொன்னியடா நீ, எனக்கு தான் ஒன்றும் புரியலையோன்னு நினச்சேன். பார்த்தா அது இருக்கவே ரொம்ப கஷ்டமான புக்லெட்டும். அப்புறம் கடைசியில் பார்த்தா வேலைக்கு கூப்பிட்டாங்க, வேலைக்கு கூப்பிட்டு இன்டர்வியூ வச்சாங்க. நானும் பார்த்தேன் அந்த புக்லெட்டில் என்ன தான் நம்ம ஸ்கோர் பண்ணியிருக்கோம்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு பார்த்தேன், அவங்க காட்டவே இல்லை அந்த புக்லெட்டு. கடைசியில் பார்த்தா அந்த வேலையில் தான் ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் நான் எழுதுனேன். அந்த ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்லாம் ஆண்டவர் வந்து கிருபையாக பாராட்டினார். அங்கே உண்மையாக சொன்னால் அப்போ தான் நினைக்கிறேன், எதனையோ பேர் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி எழுதினவங்கெல்லாம் உள்ளே போயிருப்பாங்க, ஆனால் ஆண்டவர் என்னையும் அந்த ஒரு கிருபையாய் ஆண்டவர் எடுத்துங்க. ஸோ உலகத்தில் நம்ம பார்க்கும்பொழுது இப்படி தான் தேர்வு செய்கிறாங்க. ஒரு கல்யாணத்துக்கு ஒரு மாப்பிள்ளையோ பொண்ணோ பார்க்கும் போதும், அந்த பொண்ணு இல்லை பையன் நல்லா படிச்சிருக்குதா, அவங்க ஃபேமிலி எப்படி, அவங்க பேக்ரவுண்ட் எப்படி, அந்த பிள்ளைக்கு ஹெல்த் எல்லாம் ஓகேவா, இப்படி தான் வந்து தேர்வு செய்து நம்ம ஒரு திருமணமானாலும் எதுக்காக இருந்தாலும் நம்ம அப்படியான காரியங்களை தான் நம்ம செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் எப்படி தீர்மானிக்கிறாராம், ஆண்டவர் எப்படி தெரியும், பைத்தியமானவைகளை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறாராம். ஹல்லேலூயா. வெறுமையானவர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார், பிரயோஜனமற்றது என்று சொல்லி உலகத்தில் தள்ளப்பட்டவைகளை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறாராம். ஹல்லேலூயா. இது ஆண்டவருடைய சிந்தனை வித்தியாசமான சிந்தனையாக இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்குது. உலகம் நினைக்கிறதும் ஆண்டவர் நினைக்கிறதும் வித்தியாசமா இருக்குது. ஏன் ஆண்டவர் வந்து அப்படியான ரொம்ப பலவீனமானவர்களை, ஒதுக்கப்பட்டவர்களை, மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டவர்கள், ஒன்றுமில்ல வெறுமையா இவெல்லாம் வேஸ்ட், இந்த குடும்பம் வேஸ்ட், இந்த இவன் ஒன்றுத்துக்கும் உதவ மாட்டான் அப்படின்னு நினைச்சவங்களெல்லாம் ஆண்டவர் ஏன் போய் தேர்வு செய்யறாரு? ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். ஆண்டவர் சொல்றாரு 99 ஆடுகளை விட்டுட்டு ஒரு ஆடை அவர் தேடி போறன்றார். இந்த 99 ஆடுக்கு $100 ப்ராஃபிட் வருதுன்னு வச்சுக்கோங்க, 99 ஆடுக்கு $100 ப்ராஃபிட் வருது, 99 × 100 போட்டால் $9,900. ஒரு ஆடை விட்டோம்னா $100 தான் போவோம், கரெக்டாக ஒரு $100 ப்ராஃபிட் தான் போவோம். ஆனால் ஆண்டவர் அந்த 99 ஆடைகளையும் விட்டு விட்டு ஆண்டவர் அந்த ஒரு ஆடை ஆண்டவர் தேடி வருகிறார். அந்த ஒரு ஆடுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அந்த ஒரு ஆடு பலவீனமா எங்கேயோ இருக்குது, எங்கேயோ சிக்கிக்கிட்டு இருக்குது, நான் போய் அந்த ஆடை விடுவிக்கட்டும் சொல்லி அப்படி தேடி வருகிற தேவனா இருக்கு. இது உலகத்துல யாரும் செய்ய மாட்டாங்க, உலக ஜனங்கள் செய்ய மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, ஒரு லாஸ்னா குட்டி லாஸா ஓகே விட்டுரு அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அதை யாராவது ஒருத்தர் வந்து இப்படி 99 ஆடை விட்டுட்டு 100, நோ, ஆண்டவர் மாத்திரம் தான் அப்படி செய்வார். அல்லேலூயா. அவர் மாத்திரம்தான் அந்த பைத்தியமானவைகளை, அவமா எண்ணப்படுகிறவர்களை, வெறுமையானவர்களை, வெட்கப்பட்டவர்களை, அவமானப்பட்டவர்களை, பிரயோஜனமற்றவர்களை என்று நினைக்கப்பட்டவர்களை ஆண்டவர் தேடி வருகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. எ லவ்விங் காட் வி ஹேவ். ஆமென். உங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஸோ நம்ம உலகத்தில் ஆண்டவர் நம்மளை இப்படிப்பட்டவர்களை தேடி வருகிறார். ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களை தேடி வருகிறார், என்ன எதிர்பார்க்கிறாரு, ஏன் நம்மளைய தேடி வருகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏன் உலகத்தில் பைத்தியமாக இருக்கணும் வெறுமையாக இருக்கணும் ஆண்டவர் ஏன் தேடி வருகிறாரு என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நம்ம பார்ப்போம். 1 கொரிந்தியர்ல அதே 1 அதிகாரத்தில் 29
31 வசனம் வரைக்கும் வாசிங்க. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாத படிக்கு அப்படி செய்த அந்தபடியே நீங்கள் அவரானே கிறிஸ்து இயேசுக்குள் உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதுகிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமான. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் ஏன் அப்படிப்பட்டவர்களை தெரிந்து, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாத பெருமை பாராட்டாத படிக்கு அப்படி செய்தார். அல்லேலூயா. யாருமே எந்த ஒரு மனுஷனும் என்ன பண்ணக்கூடாதான், தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாத படிக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரா, குறைவுள்ளவர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. ஆமென். So, அதுதான் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறதற்குரிய நோக்கம். That is why God goes after ordinary people. சாதாரண ஜனங்களையே ஆண்டவர் தேடி போறாரு. ஏன்னா அவர்கள் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருவார்கள், தேவனுக்கு இடத்துல பெருமை பாராட்ட மாட்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒரு பையன் எடுத்துக்கோங்க, அவன் காலேஜ் முடிச்சுட்டான், நல்ல காலேஜ் முடிச்சுட்டான், ஒரு வேலை கிடைச்சிருச்சு. வேலை கிடைச்சோம்னா அந்த பையன் என்ன சொல்லுவான், நல்ல காலேஜில் படித்ததுனால தான் எனக்கு வேலை கிடைச்சிது. எத்தனை பிள்ளைங்க சொல்லுவாங்க, நல்ல காலேஜில் படித்தாலும் ஆண்டவர் தாங்க எனக்கு இந்த வேலையை கொடுத்தான்னு சொல்கிற பிள்ளைங்க கொஞ்சம் பேர் தான். எத்தனை பேர் வந்து வேலை ஸ்தலத்தில் நம்ம போகிறோம், ஒரு பெரிய பதவிக்கு நம்ம போகிறோம், இதை எப்படிங்க நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னா, நான் ரொம்ப கடினமாக உழைச்சி ஞானமாக எல்லாத்தையும் செய்து சாமர்த்தியமாக அதை செய்து இதை செய்து அப்படிதாங்க நான் வேலையில் நான் உயர்ந்து வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல பிசினஸ் பண்றாங்கன்னா, அது நான் என்னுடைய கைத்திறன், என்னுடைய ஞானம், என்னோட அறிவு, அதனாலதான் நான் இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன விஷயத்திற்கே என்ன பண்ணுவாங்க, ஜனங்கள் பெருமை பாராட்டுவாங்க. பார்த்துருக்கீங்களா? Praise the Lord. Thank you. God bless you. Praise the Lord. Hallelujah. So ஆண்டவருக்கு அது ஒரு ஆண்டவர்கிட்ட வரும்போது, ஓ நாங்க இப்படிப்பட்ட குடும்பத்துல நாங்க பிறந்ததுனாலதான், யோவான் 1:12-13 வேதம் கூறுகிற வண்ணமாய், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது, மாம்ச சித்தத்தினாலாவது, புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அல்லேலூயா. சோ அதனாலதான் தேவன் வந்து எந்த ஒரு மனுஷன், ஓ நான் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்ததுனால கிறிஸ்டியன், நான் இந்த சபைக்கு வந்ததுனால நான் கிறிஸ்தவன், ஒரு மெகா சர்ச்சுக்கு போனதுனால, அந்த ஊழியக்காரட்டு நான் பழகினதுனால நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி எந்த மனிதனும் தன்னை குறித்து, தன்னுடைய ஞானத்தை குறித்தோ, தன்னுடைய வசதிகளை குறித்தோ, தன்னுடைய இன்னும் அச்சீவ்மெண்ட்ஸை குறித்து பேசி ஆண்டவருக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு ஆண்டவர் குறைவுள்ளவர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸோ இந்த விஷயத்துல ஆண்டவர் அதனால தான் என்ன பண்றாரு, அப்படிப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ள ஒரு சின்ன ஒரு உதவியை ஒருத்தர் செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன ஒரு உதவியை உங்களுக்கு ஒருத்தர் செஞ்சுட்டாங்க, அந்த உதவிய வைத்தே அவங்க ரொம்ப நாள் நம்மகிட்ட என்ன பண்ணுவாங்க, பெருமை பாராட்டிட்டே இருப்பாங்க. இதுக்கு நம்மளே ஒரு பாயிண்ட் வரும், நம்மளே வச்சுக்கோ, இதுக்கு இவங்க கிட்ட நம்ம ஹெல்ப் வாங்காமலே இருந்திருக்கலாம் போல இருக்கு. எந்த நேரமும் நான் தான் இவருக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்தேன், நான் தான் அவர் இந்த வேலையை முடிச்சு அடுத்த வேலைக்கு போய் 20 வருஷம் ஆயிருக்கும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகும் போது என்ன நடந்ததோ அதை இன்னமும் அவங்க 30 வருஷம் கழிச்சு அதையே சொல்லுவாங்க, அப்போ அப்படி நடந்தது, உங்க அப்பா அப்ப வந்தாங்க, அப்ப அப்படி பண்ணினாங்க, அதையே ஞாபகப்படுத்தி அதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆமென். சோ ஒருவனும் பெருமை பாராட்டாது இருக்கும்படிக்காய் கர்த்தரே அதை செய்தார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. சோ இந்த வசனம் எபேசியர் 2 8-9 வசனங்கள், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. உங்களிடத்துல
ரட்சிக்கப்படுகிறதற்கு உங்களுடைய ரட்சிப்புக்கு உங்களிடத்துல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. There is nothing in you to be saved. இது தேவன் உங்களுக்கு கொடுத்த gift. இந்த கிஃப்டை நீங்க திருடி கூடாது. நான் தான் இந்த கிஃப்டை எனக்கே கொடுத்துட்டேன். யாரு கிஃப்ட் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு நீங்க நன்றி சொல்லணும். அது நம்மளுடைய கடமை. கிஃப்டையே நான் தான் கொடுத்துக்கிட்டேன். எனக்கு நானே நீ ரட்சித்துக்கிட்டேன். நானே ஞானஸ்தானத்தை பெற்றுக்கிட்டேன். நானே அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டேன். நானே ஊழியத்தை பிரிஞ்சிட்டேன். ஒருவனும் பெருமை பாராட்டது இருக்க கடவுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனம் புரியுதுல்ல? கிருபையினாலே, கிருபை, the God's grace, விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. So don't ever think that I did this. Nobody can save themselves. யாருமே அவங்க ரட்சித்துக் கொள்ள முடியாதுன்னு தான் ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். ஈவாய் மனுஷனுக்கு கொடுக்கிறார், அது கிஃப்டா கொடுக்கிறார். அவருடைய கிஃப்டை அவர்கிட்ட தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அவர் தான் கொடுக்க முடியும் நமக்கு அந்த கிஃப்டை. வி கேன் நாட், நம்மளே அந்த கிஃப்டை பிடுங்கி ஒருத்தர் வாங்க முடியாது, திருடி வாங்க முடியாது. அது அவர் கொடுக்கிற ஒரு கிஃப்ட். அல்லேலூயா. அது ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவர் கொடுக்கிற கிஃப்டாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. பவுல் பிலிப்பியர் 3 அதிகாரத்துல 2-7 வசனத்தை வரைக்கும் அவருடைய மாம்சத்தின் பெருமைகளை குறித்து அவர் பேசுகிறார். மாம்சத்தின் பெருமைகளை குறித்து நான் வாசிக்கிறேன். நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டாம், ஆனால் நானும் வைக்கலாம். நீங்க எல்லாம் மாம்சத்துல பெருமை பாராட்டுறீங்க, நான் பெருமை பாராட்டுறேன் பாருங்கன்னு சொல்லி அவர் ஒரு லிஸ்ட் கொடுக்கிறாரு. மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பெஞ்சமின் கோத்திரத்தான், எபிரேயில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன், ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகளோ அவைகளுக்கு கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். இல்லையா, பாருங்க, இங்க பவுல் தன்னை குறித்து பேசும் பொழுது நம்மளும் சில நேரத்துல சொல்லுவோம்ல, எங்கள் அப்பா அப்போவே சர்ச்சில் அப்படி, எங்கள் அப்பா அம்மாலாம் அப்போவே பிஷப்போட பயங்கர, அவங்க ஃபேமிலி தான் பிஷப்பே வந்தாங்க, உங்கள் ஃபேமிலி தான் பிஷப் வந்தாங்க. அதில் இவங்களுக்கு பெருமை இருக்கலாம், சந்தோஷப்படலாம். பட் இங்கே பவுல் சொல்கிறார், நீங்களாம் பெருமை பாராட்டுறீங்க, அவங்களெல்லாம் காட்டில் நான் அதிகமாக பெருமை பாராட்டலாம். எல்லாவற்றிலும், கோத்திரத்திலும், பிறப்பிலும், படிப்பிலும், வசதிகளிலும், எல்லாவற்றிலும் உயர்ந்தவனா இருக்கிறேன். ஆனா அப்புறமா தான் தெரிஞ்சுது, அதையெல்லாம் வச்சு என்னால இயேசுவை கண்டுபிடிக்க முடியல. அல்லேலூயா. எல்லா ஞானத்தையும் பெற்றிருந்தேன், எல்லா வசதிகளை பெற்றிருந்தேன். ஒரு சிறந்த கமாலியல் என்கிற ஒரு போதகர் இடத்துல நான் படித்தேன், எல்லாம் பெஸ்ட் தான் பண்ணேன், பெஸ்ட் தான் ரிசீவ் பண்ணேன். ஆனா எனக்கு இயேசுவை கண்டுபிடிக்க முடியல. அல்லேலூயா. இயேசுவை கண்டுபிடிக்க முடியல, அதனால அவைகள் எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணேன், நஷ்டம் என குப்பை என எண்ணுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சோ ஒருவனும் அதை குறித்து பெருமை பாராட்டாது இருப்பானாக. அதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, சாதாரண மக்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா, ஆமென். 2வதாய், ஏன் ஆண்டவர் ரொம்ப சாதாரண ஜனங்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார்? 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல
ஒன்பது பத்து வசனம் இரண்டாவது குறிப்பு, ரெண்டு கொரிந்தியர் பனிரெண்டு ஒன்பது பத்து. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போது பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்றார். அல்லேலூயா. பவுல் பார்க்கும் பொழுது வசனத்துல மூன்று முறை ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறார். எதற்கு ஜெபிக்கிறாரு? நமக்கு இருக்கிற பலவீனம், நமக்கு இருக்கிற சிக்னஸ், பாடியில இருக்கிற சிக்னஸ் வந்து போகணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருனா ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கிறார். இங்க பாருங்க, அவருக்குள்ள ஒரு பலவீனம் காணப்படுகிறது. இந்த பலவீனம் போகணும்னு ஜெபிக்கிறது ஒரு சாதாரண எல்லா மனுஷனுக்குமே இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு. யாருமே பலவீனத்தோட இருக்கணும், ஐயோ நான் இப்படியே குஷ்ரோகியாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாரும் ஆண்டவர் இடத்துல வேண்டுகிறது இல்லை. ஐயோ எனக்கு இப்படியே சிக்காவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாராவது வேண்டுறோமா? எப்படா இதுல இருந்து வெளியே வருவோம் அப்படின்னு தான் நம்ம வேண்டுகிறோம். ஆனால் இங்கே வேதம் கூறுகிறது, கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஏன் அந்த ஒன்பதாம் வசனம், அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். உன்னுடைய குறைவுல தான், உன் சரீரத்தில் இருக்கிற குறைவின் மத்தியில தான், உன் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரத்தின் மத்தியில தான் ஆண்டவருடைய பலம் பூரணமாய் வெளிப்படுமா? அல்லேலூயா. ஆண்டவருடைய பலன், வல்லமை நம்ம குழந்தை எப்போ வெளிப்படும்? பூரணமா வெளிப்படும், ஃபுல்லா பெர்ஃபெக்டா. எப்போ வெளிப்படுமா? நம்மளுடைய குறைவுலதான், நம்மளுடைய கஷ்டத்துல தான். நீங்க நினைக்கிறீங்க இந்த கஷ்டம் என் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், ரொம்ப துக்கப்பட்டுட்டேன், ரொம்ப நாளா சுமந்துகிட்டே வராத, ரொம்ப நாளா தேடிக்கிட்டே வராத, ஆனா மறுபடியும் இந்த பலவீனம் என்னை விட்டு போகவே மாட்டுது அப்படின்னு சொல்லி நம்ம சில வேளைகள நம்ம உள்ளுக்குள்ள நம்ம யோசிக்கணும். ஆண்டவர் இடத்துல பவுல போல நான் எத்தனையோ முறை ஜெபிச்சிட்டேன் ஆண்டவர்கிட்ட. ஆனா ஆண்டவர் சொல்றாருங்க, பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய குறைவுலதான், உங்களுடைய கஷ்டத்துலதான், உங்களுடைய துன்பத்துலதான் ஆண்டவருடைய பலன் பூரணமாய் விளங்குதான். இட் பிகம்ஸ் வெரி கிளியர். உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார் என்பது அப்பொழுதுதான் விளங்குது. அல்லேலூயா. அது வரைக்கும் அந்த எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது சந்தோஷமா இருப்பாங்களாம், எல்லாம் ஆடி பாடி துதிச்சுட்டு வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு கஷ்டம், ஒரு நெருக்கம், தட் இஸ் த டைம் பீப்புள் வில் கிளியர்லி சீ. எல்லா அசடுகளும் போயிடும், எல்லா தூசியும் போயிடும். பொருளாதார தூசி போயிடும், சரீர தூசி போயிடும், குடும்ப தூசி போயிடும், உறவுகளின் தூசி போயிடும், எல்லாம் போயிடும். கிளியரா ஜனங்க தெரிந்து கொள்வாங்க, அல்லேலூயா, கிறிஸ்துவின் பலன் உனக்குள்ள இருந்து பூரணமாய் விளங்கும். அதனாலதான் பவுலுக்கு ஒரே சந்தோஷம், நான் பலவீனத்துல இருக்கும் போதுதான், குறைவுல இருக்கும் போதுதான், கஷ்டத்துல இருக்கும் போதுதான், நான் உபத்திரவத்துல இருக்கும் போது, நான் அழுகும் போதுதான் ஆண்டவருடைய பலன் பூரணமா என்னத்திலிருந்து காணப்படுமா? அப்ப நான் என்ன பண்ண போறேன்? பலவீனத்துல நான் என்ன பண்ண போறேன்? பெருமை பாராட்ட போறேன். அல்லேலூயா. பலவீனத்திலே நான் பெருமை பாராட்ட போறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பிலிப்பியர் ஒன்றாவது அதிகாரத்துல பவுல் இதே திரும்ப சொல்றாரு. 12-14 வசனம் முடிய எடுத்தவங்க தயவு செய்து வாசிங்க. பிலிப்பியன்ஸ் 1:12-14. சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகளை சுவிசேஷம் பிரபலமாக்கும் படிக்கு வேதுவாயிற்று என்று நீங்கள் அறிய மனதாய் இருக்கிறேன். ஆமென்.
அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுக்கள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுக்கள் என்று வெளியரங்கமாகி சகோதரரில் அநேகர் என் கட்டுக்களாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயம் இல்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். இந்த 13வது வசனத்தை பாருங்க, அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுக்கள், என்னுடைய கஷ்டம், என்னுடைய வருத்தம், என்னுடைய வேதனை, என் பலவீனம், என் குறைவு, என் தரித்திரம், என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி வெளியரங்கமாக்கப்படுகிறது. பிகம்ஸ் வெரி எவிடென்ட், நல்ல கிளியரா தெரியுது. எப்ப தெரியுது? நான் கட்டுகளுக்குள்ளே இருக்கும் பொழுது, நான் கஷ்டத்துல இருக்கும் பொழுது, ஒரு நெருக்கத்துல இருக்கும் பொழுது. ஆண்டவர் சொன்ன பவுல் சொல்லுகிறார், எல்லாரும் புரிந்து கொள்ளுகிறாங்க. எல்லாரும் என்ன புரிந்து கொள்ளுகிறாங்க? எனக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறாரு. இப்பதான் உண்மையான பிரசங்கி யாரு, இப்பதான் உண்மையான சுவிசேஷகர் யாரு அப்படின்னு சொல்லி ஜனங்க, என்னடா இவன் இவ்வளவு கஷ்டத்துல கர்த்தர் ஆராதிக்கிறான், இவ்வளவு நெருக்கத்துல கர்த்தர் ஆராதிக்கிறான், இவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வந்து இவங்க ஆராதிக்கிறாங்க, இவர்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து யாரு? நடக்க முடியல, போக முடியல, ஆனா கரெக்டா டைமுக்கு ஆலயத்துக்கு வந்துடுறாங்க, இவங்க யாருடா இவங்க அப்படின்னு சொல்லி நல்ல வெளியரங்கமாய் தெரிய வருகிறது. அல்லேலூயா. கிறிஸ்து நமக்குள் இருக்கிறது வெளியரங்கமாய் தெரிய வருகிறது. அல்லேலூயா. பிரியமானவர்கள், நம்ம நினைக்கிறோம் நம்முடைய தரித்திரம் ஒரு வெட்கம் அவமானம் என்று சொன்ன பவுல் அதைதான் இங்க சொல்றாரு. அந்த அறுத்தரப்பட்டது கஷ்டப்பட்டது நல்லது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் மகிமை அவருடைய வல்லமை எனக்குள் இருந்து பூரணமாய் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. ஒரு விதவை தாயை குறித்து நம்ம மார்க் சுவிசேஷத்துல கூட வாசிக்கிறோம். எத்தனையோ பேர் வந்து காசுகளை அவருடைய வசதிகளின் மிகுதியினால் அவர்கள் வந்து போட்டாங்க. ஆனால் அந்த விதவை தாய் என்ன பண்றாங்க, அவர்கிட்ட இருந்த சேவிங்ஸ், அவர்கிட்ட இருந்த மொத்தமே அவ்வளோதான் இருந்தது. அந்த ரெண்டு காசை அவர்கள் வந்து போட்டார்கள் என்று சொல்லி அவருடைய தரித்திரம் தேவனால் மகிமைப்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. அவர்களுக்குள் இருந்த விசுவாசம் எப்பொழுது வெளியரங்கமா தெரிஞ்சது? எல்லாரும் காசு போட்டாங்க, எல்லாருக்குள்ளயும் கொஞ்சம் கொஞ்சம் விசுவாசம் இருக்கதான் செய்து. ஆனா அந்த சகோதரி தன்னுடைய தரித்திரத்திலே, தன்னுடைய பலவீனத்திலே, தன்னுடைய கஷ்டத்திலே அவள் போட்ட அந்த பணம் என்ன வெளியரங்கமாகிட்டு, அவளுக்குள் இருந்த விசுவாசத்தை ஆண்டவர் கண்டு துடிக்கும்படிக்காய், ஆண்டவர் கண்டு உயர்த்தும்படிக்கான ஒரு விசுவாசமாய் காணப்பட்டது. That is how clear God's message becomes when you are suffering. நீங்க வீக்கா இருக்கிறோம், குடும்பத்துல எப்படி இருக்கு, பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுது, அதுலயும் வந்து நீங்க கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அது வெளியரங்கமாக்கப்படுகிறது. ஹலெலூயா, ஹலெலூயா, ஆமென். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது, ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய காரியம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் கர்த்தரை துதிக்க போறேன், அதுக்கப்புறம் நான் கர்த்தரை உயர்த்த போறேன், அதுக்கப்புறம் நான் கர்த்தரை ஆராதிக்க போகிறேன் அப்படிங்கிற இது இல்லாம இப்பொழுது கர்த்தர் சொல்றாரு, இதுதான் பெர்ஃபெக்ட் டைம். உனக்கு இருக்கிற டைம்லயே, உன் வாழ்க்கையில இருக்க போகிற டைம்லயே இதுதான்மா பெர்ஃபெக்ட் டைம், இதுதான்ப்பா உன் வாழ்க்கையிலேயே பெர்ஃபெக்ட் டைம். நீ கஷ்டப்படுற, வேதனைக்குள்ள இருக்கிற அப்படின்னு நினைக்கிற, This is the time for you to worship the Lord. இப்போ நீ ஆராதித்தனா, இப்போ நீ தேவனுக்கு முன்பாக உண்மையா இருந்தனா, இப்போ நீ தேவனுக்கு கொடுக்கறதுல உண்மையா இருந்தனா, தேவனை ஆராதிக்க ஜபிக்கிறதுல உண்மையா இருந்தனா, வெளியரங்கமாக்கப்படும் உன்னுடைய விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பலன் பூரணமாய் உனக்குள்ள இருந்து வெளிப்படும். அல்லேலூயா. சோ அதனால நீங்க ஏதோ ஒரு பெரிய காரியத்துல இருந்து விடுதலையான உடனே அப்பதானே எல்லாரும் சொல்லுவாங்க சாட்சி இருக்கும். ஒரு பிரச்சனை வெளியே வந்தானே சாட்சி சொல்ல முடியும். ஆண்டவர் சொல்றாரு, நீ பிரச்சனையில இருக்கும் பொழுதே எனக்கு ஒரு சாட்சியா இருக்கலாம். அல்லேலூயா. பிரச்சனையில இருந்து வெளியே வர்றது வேற சாட்சி, அது ஒரு டைம் ஆண்டவர் செய்வாரு. ஆனா பிரச்சனைக்குள் இருக்கும் பொழுதே நீ ஆண்டவரை துதிக்கும் பொழுது ஆண்டவருடைய பலன் பூரணமாய் விளங்குகிற நேரமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எதை நீங்க சொணக்க போட்டீங்க எத்தனை நாள்,
தேவன் ஆராதிக்கிறது இல்லையா, துதிக்கிறது இல்லையா, தேவனுக்கு ஊழியம் செய்கிறது இல்லையா, தேவனுக்கு கொடுக்கறது இல்லையா, இது போகட்டும், இது நடக்கட்டும், இது இது மாறட்டும், அதுக்கப்புறம் நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் ஊழியம் செய்யணும், அதுக்கப்புறம் நான் ஜெபிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் துதிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் ஊழியம் செய்யறேன், எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஊழியம் செய்தது அது வேற டைப் ஊழியம், அதுக்கு ஒரு காலம் உண்டு. ஆனா ஆண்டவர் சொல்ல, இப்ப நீ கஷ்டப்படுறல, இப்ப உன்னால முடியலன்னு சொல்றல, இப்போ நீ ஆண்டவரை துதின்ற. அல்லேலூயா. உனக்குள்ள இருந்துதாமா அந்த பலன் பூரணமாய் வெளிப்படும். எனக்கு எனக்கு உண்மையான மகிமை எங்க இருந்து வரும், பர்ஃபெக்டா என்னோட குளோரி எங்க வெளிப்படும், எங்க எப்ப வெளிப்படும், உன் கஷ்டத்துலதான் வெளிப்படும். அல்லேலூயா. எவ்வளவு நீ கஷ்டப்பட்டியோ அந்த கஷ்டத்துலதான் ஆண்டவருடைய மகிமை பூரணமா, வேற எந்த இடத்துலயும் ஆண்டவர் சொல்லல என்னுடைய மகிமை பூரணமா வெளிப்படும், என் பலன் பூரணமா வெளிப்படும், வேற எங்கேயுமே ஆண்டவர் சொல்லல, கஷ்டத்துலதான் ஆண்டவர் வெளிப்படும் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. ஆமென். சோ மூன்றாவது காரியமாய் 1 கொரிந்தியர் 9:23 22-23 வசனங்களை வாசிங்க. 1 Corinthians 9:22-23 பலவீனரை ஆகாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானே, எப்படி ஆயினும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனே, சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாகும்படிக்கு அது நிமித்தமே இப்படி செய்கிறேன். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவது குறிப்பாய் அவள் சொல்லுகிறார், பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போல் ஆனேன், எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன், சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாகும்படிக்கு அது நிமித்தம் இப்படி செய்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்றார். அநேக ரட்சிக்கப்படணும்னா நம்மளுடைய பலவீனங்களும் அவசியமாய் காணப்படுகிறது, நம்மளுடைய கஷ்டங்களும் அவசியமாய் காண, அநேக ரட்சிக்கப்படணும்னா சில ரட்சிக்கப்படணும்னா பாருங்க, எல்லாருக்கும் போய் நீங்க வந்து ஒரே மாதிரி சொல்ல முடியாது வசனத்தை. சிலர் பார்ப்பாங்க உங்க வாழ்க்கையில இந்த கஷ்டம் இருக்குதா, உங்க வாழ்க்கையில எப்படி ஒரு துன்பத்தை நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்களா. ஸோ அது ஒரு முக்கியமான ஊழியமா இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு இங்க, நீ சிலரை ரட்சிக்கணும்னா உன் வாழ்க்கையில இந்த கஷ்டங்களை நீ அனுபவிக்கும் பொழுது அதை வச்சு நீ மற்றவர்களை ரட்சிக்கலாம். அல்லேலூயா. பாருங்க, உங்களுடைய தரித்திரத்திலையும் உங்களுடைய வருத்தத்திலையும் உங்களுடைய சரீர குறைவிலையும் சிலரை ரட்சிக்கிறதற்கு ஆண்டவர் ஒரு வழியை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க அநேகருக்கு ஆறுதலாய் மாறலாம். பாருங்க, இப்ப நாம் போய் ஆறுதல் சொல்றது அது ஒரு விதமான ஆறுதல், தேவன் கொடுக்கிற ஆறுதல், அதை மற்றவர்களுக்கு நம்ம போய் பேசுகிறோம், வார்த்தையினால பேசுகிறோம். ஆனா நீங்க பாருங்க, ஒரு கஷ்டத்துல போகும் பொழுது நீங்க எவ்வளவோ துக்கத்துல கஷ்டத்தையும் இந்த ஊருக்கு வர்றதுக்கே நீங்க எவ்வளவோ சிரமப்பட்டு, சிலரெல்லாம் எத்தனையோ வேற வேற கண்ட்ரியெல்லாம் போய் ஏதோ முயற்சிகளை பண்ணி ஒரு ஜெயில இருந்து அப்படிலாம் வந்தவங்கலாம் இங்க இருக்கிறோம். நம்ம அடையாளமே ஒரு ஒரு எதுவுமே ஐடி இல்லாம நம்ம வந்தவங்கலாம் பேசுறதுனால நீங்க போய் சொல்லும் பொழுதுதான் அந்த சிலர் ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. சோ அதுதான் அங்க பவுல் சொல்ல, பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போல் ஆனேன், எப்படி ஆகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். இப்ப எனக்கு வந்து சில பலவீனங்களை குறித்து எனக்கு தெரியலாம், படிப்பு காரியத்தை குறித்து இருக்கிற பலவீனங்களை தெரியலாம். ஏன்னா நான் வந்து படிக்கும் பொழுது வசதி இல்லை, அந்த அந்த 6th standardல அந்த டொனேஷன் பணம் கட்டுவதற்கு வசதி இல்லாதனால எங்க வீட்டில் உறவுகள் சொல்லி அவங்க வந்து கொடுத்து அப்போதான் அந்த அந்த ஸ்கூல்லே இருந்து கட்டிட்டு போனோம். அப்புறம் அந்த மாதிரி வரும்பொழுது ஃபீஸ் கட்டா அந்த மாதிரி நாட்கள் இல்லை, வசதி இல்லாதனால காலேஜ் போல. ஸோ இந்த மாதிரி ஒரு சில காரியங்களை என்னால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் உங்களால் புரிந்து கொள்ள அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த காரியத்தை வைத்து நீங்க மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வருவதற்கு தான் கர்த்தர் உங்களுக்கு சில காரியங்களை அனுமதிக்கிறார். அல்லேலூயா. எவ்ரிதிங் இஸ் ஃபார் ஹிஸ் க்ளோரி. எல்லாமே தேவனுடைய மகிமைக்காக தான் அவர் செய்கிறார். ஆமென். உங்களால மாத்திரமே ரட்சிக்கப்பட முடியும்,
அதனாலதான் ஆண்டவர் உங்களே சில இடங்களில் அப்படி வைத்திருக்கலாம். ஆமென். அந்த உணர்வு நமக்குள்ளே எழும்பும் பொழுது கர்த்தர் அதை ஒரு ஆசீர்வாதமாய் அவர் மாற்றுவார். அல்லேலூயா. பவுலும் சிலாவும் பாருங்க, ரொம்ப அடிக்கப்பட்டு வேதனைக்குள்ளாகப்பட்டு மரத்திலே கட்டப்பட்டு ரொம்ப, அதாவது வஸ்ட் பீட்டிங்கோட சிறைச்சாலையில போய் போட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய கஷ்டத்துல இப்ப சிறைச்சாலையில போய் அகல பாதாத்துல இருக்கிற சிறையில இருக்கிறவன போய் சந்திக்கிறதுக்கு பர்மிஷனா கொடுப்பாங்க அந்த காலத்துல? கோர்ட்ல இருந்து பர்மிஷன் வாங்கிட்டு விசிட்டிங் அவர்ஸ் ஏதாவது இருக்குமா என்ன? ஆனா பாருங்க, அவர்களை சந்திக்கும்படிக்காய் அவர் உபத்திரவப்பட்டு கஷ்டப்பட்டதுனால அவர் ஜெயிலுக்கு போறாரு. அங்க போய் அங்க சிறையிருப்புல உள்ள இருந்த சிறையிருப்புல இருந்தவர்களை சந்திக்கும்படிக்கு ஆண்டவர் பவுலுக்கும் சீலாக்கும் ஒரு வழியை திறந்து கொடுக்கிறார். அல்லேலூயா. வேற யாருமே போயிருக்க முடியாது, ஆனா அந்த கஷ்டத்துல அவர்கள் இருந்ததுனாலதான் அந்த சிறையிருப்புல இருந்தவர்களை அவர்களால சந்திக்க முடிந்தது. ஆமென். சோ உங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தின் மூலியமாய் உங்களால சிலரை சந்திக்க முடியும். உங்களை போல இருக்கிறவங்க சிலர் இருப்பாங்க, உங்களை மாதிரி கஷ்டப்பட்டவங்க, பிள்ளைகளினாலேயோ குடும்பத்தினாலேயோ தகப்பன் தாயினாலேயோ கணவன் மனைவினாலேயோ இப்படி கஷ்டப்பட்டவங்க அநேகம் இருப்பாங்க. வசதி குறைவினாலேயோ பலவீனத்தினாலேயோ கஷ்டப்பட்டவங்க என்ன இருப்பாங்க. அவங்களுக்கு ஆறுதலே உங்களாலதான், அவர்கள் ரட்சிக்கப்படுவதே உங்களாலதான். நீங்க வாய்களை திறக்கும் பொழுதுதான் அந்த ரட்சிப்பு அவர்களுக்குள்ளே கடந்து வரும். அல்லேலூயா. சோ அது மூன்றாவது காரணம். இதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பலவீனமானவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்ள, உங்கள் மூலியமாய் சிலரை ஆண்டவர் ஆதாயப்படுத்தும்படிக்காய் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான்காவது காரியமாய் ரோமர் 8:26 வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. இன்னும் ஒரே ஒரு அஞ்சாவது குறிப்பு மட்டும்தான் இருக்கு, நாலாவது குறிப்புல இருக்கு, நான் முடிக்கிறேன். ரோமர் 8:26 வாசிங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. நம்மளுடைய பலவீனத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய உதவி நமக்கு வருகிறது. அல்லேலூயா. ஆவியானவருடைய பலன் எப்பொழுது கடந்து வருகிறது நம்மளுடைய வாழ்க்கையில? நம்ம பலவீனமா இருக்கும் பொழுது. அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் பேதுருவை பார்த்து இந்த கல்லின் மேல் நான் சபையை கட்டுவேன். அந்த கல் எப்படி நின்றுச்சு கடைசியில? இருக்கிறதுலே வீக்கஸ்ட் கல் அதான் போல இருக்கு, முதல்ல ஓடி போன கல் அதுதான். எந்த கல்லின் மேல ஆண்டவர் சபையை கட்டுவேன்னு சொன்னாரோ அந்த கால் தான் முதல்ல உருண்டு ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் பேதுருவை பார்த்ததுதான், ஏய் அப்பா இந்த கல்லு மேல சபையை கட்டுவேன்னு அவனே ஓடி போயிட்டான், நம்ம எல்லாம் எங்க போகுதுன்னு அவங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்கல்ல. அல்லேலூயா. சோ ஆண்டவர் பாருங்க, அப்படியான ஒரு பலவீனமான ஒரு மனுஷனை எடுத்து ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அவர்களுக்குள்ளே ஊற்றி அவர் எழுந்து அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. அதில் அப்போஸ்தலர் 4:13 பேதுருவை குறித்து சொல்லுகிறார்கள், பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதைமாய் உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொள்ளார்? பேதைகளே, பைத்தியமானவர்களே, பயந்தாங்கோழிகளே ஆண்டவர் என்ன பண்றாரா? தெரிந்து கொண்டு அதனால என்ன ஆயிடுச்சு? பேதரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிக்காதவங்க, அறிவில்லாதவங்க என்று அவர்களை பார்த்து அறிந்த பின்பு ஆச்சரியப்பட்டாருமா. அல்லேலூயா. அல்லேலூயா. God's power is revealed. தேவனுடைய வல்லமை யார் மூலமாய் தெளிவாய் வெளிப்படுகிறது? பைத்தியமானவைகளை, படிப்பறிவு இல்லாதவர்கள் எழுந்து நின்று ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது
ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. அல்லேலூயா. அது பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே ஊற்றுகிற ஒரு வல்லமையாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. சோ நம்ம பலவீனமா இருக்கிறோம். சிலர்லாம் எனக்கு பாட வராது, ஜெபிக்க வராது, இப்படியே சொல்லிட்டு நம்ம கணக்கு. ஆண்டவர் கிதியோன் என்ன சொன்னாரு, உனக்கு இருக்கிற பலத்தோட நீ போ, ஸ்டார்ட் பண்ணு, ஸ்டார்ட் பண்ணு, நீனு நான் உன் கூட தான் இருக்கிறேன். அல்லேலூயா. எடுத்த உடனே ஆவியின் வல்லமை அபிஷேகம் 9 வரங்களும் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தா எனக்கு என்ன ஆகும் அப்புறம்? ஆமா, அல்லேலூயா. 9 வரங்கள் வரும்பொழுது மயக்க பிடிக்க முடியாது. அதுக்கு ஒரு வரம் தேவை மயக்க பிடிக்கிறதுக்கு. ஆமென். அல்லேலூயா. சோ பிரியமானவர்களே, கிதியோன்ட ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறாரு, உனக்கு இருக்கிற பலத்தோடே நீ போ, அவ்வளவுதான். கோ வித் த ஸ்ட்ரென்த் யூ ஆல்ரெடி ஹேவ். உனக்கு ஏற்கனவே சின்ன வயசுல கொடுக்கப்பட்ட அந்த பலன், நீ போன போயிட்டு இருந்த சபையில உனக்கு ஏற்கனவே உனக்காய் ஜெபித்து கொடுக்கப்பட்ட பலன், உனக்காய் ஏற்கனவே ஜெபித்த ஊழியக்காரர்களுடைய பலன், உனக்காய் ஜெபித்த உன் தகப்பன் தாயினுடைய பலன், இது எல்லாம் உனக்குள்ள ஏற்கனவே இருக்குது. உனக்கு இருக்கிற பலத்துடன் என்ன பண்ண போ என்று சொல்லி ஆண்டவர். அதுக்கப்புறமா தான் கிதியோனை அபிஷேகம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஸ்டார்ட் வித் வாட் யூ ஹேவ் அண்ட் காட் வில் பிளஸ் யூ வித் த பவர் ஃப்ரம் ஆன் ஹை. தேவன் அதற்கப்புறம் நமக்கு என்ன பண்ணுவார், வல்லமைகளை நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஊற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸோ இந்த நாளில் நீங்கள் அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. இதுக்கு மேலே ஹோல்டு பண்ணாதீங்க. இதுக்கு மேல வரட்டும், நாள் ஒன்று வரட்டும், இந்த பிரச்சனை போகட்டும், அந்த பிரச்சனை போகட்டும், இந்த இந்த சூழ்நிலை மாறட்டும், அது கிடைக்கட்டும், இது வரட்டும், இந்த சுகம் உண்டாகட்டும், அதுக்கப்புறம் நான் ஊழியம் செல்லணும். உனக்கு இருக்கிற பலத்தோட நீ போ, நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. உனக்கு தேவையான எல்லா பலத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. கடைசி குறிப்பாய் மத்தேயு 18 அதிகாரத்தில் 1-4 வசனங்கள், யாராவது ஒருத்தர் தயவு செய்து வாசிங்க. மத்தேயு 18:1-4 வசனங்கள். குறிப்பு கடைசி குறிப்பு கீழ்ப்படிதல் பலவீனத்துல தான் நல்லா வேலை செய்யும். அல்லேலூயா. கீழ்ப்படிதல் முழுமையா எப்ப வேலை செய்யும், குறைவுல தான் வேலை செய்யும். ஆமென். அதான் இங்க ஆண்டவர் சொல்றாரு, இந்த பிள்ளைகளை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். அல்லேலூயா. நம்ம யார வந்து வீக்கு நினைக்கிறோம், இருக்கலே அந்த சின்ன பையனை தான் நம்ம என்ன பண்ணுவோம், இது காட்டிலும் சின்ன பிள்ளைங்கன்னா குழந்தைய தான் நம்ம சொல்லுவோம். ஆமென். அந்த பிள்ளைய ஈஸியா யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம், அந்த பிள்ளை செய்யும். அதே இதை வளர்ந்து வளர்ந்து வரும்போது பாருங்க கஷ்டம். கரெக்டா. வளர்ந்து வளர்ந்து வரும்பொழுது, வயதில் முதிர்ந்து முதிர்ந்து வரும்பொழுது கஷ்டம், சொன்னா கேட்க மாட்டாங்க. ஆனா அந்த சின்ன பிள்ளைக்கு நம்ம வந்து சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அந்த பிள்ளை, நான் என்ன செய்யணும், நான் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன பண்ணணும், அந்த பிள்ளை என்ன, நான் ஞானஸ்தானம் பெறதுக்கு என்ன பண்ணணும், நான் கிட்டி சேர்றதுக்கு என்ன பண்ணணும், எனக்கு சொல்லித்தாங்கன்னு நான் செய்கிறேன். பார்த்துருக்கீங்களா, சின்ன பிள்ளையில தான் படிக்க வைப்பாங்க. அதான் சொல்லுவாங்களா, அந்த ஃபஸ்ட்டு ஒரு 10 இயர்ஸ் ஏதோ இயர்ஸ் சொல்லுவாங்க, அப்போ அந்த பிள்ளை எவ்வளோ படிக்குதோ அவ்வளோக்கும் அந்த மூளை வளரும் அப்படின்வாங்க. ஆமாம், கரெக்டாக உடனே சொல்லுவாங்க, ஏதோ ஒரு வயசு வரைக்கும் சொல்லுவாங்க, 1-5 அப்படின்வாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த மூளை அது அதுக்கு அந்த சைஸோ என்னமோ தெரியல, அது எதனாலும் சொல்கிறாங்கன்னு தெரியல. பட் பார்க்கும் பொழுது அந்த சின்ன பிள்ளையை போல மாறாவிட்டால் நம்ம தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாதான்.
அந்த பிள்ளைக்குள் இருக்கிற அந்த கீழ்ப்படிதல் அது வீக்கா தான் இருக்கு. பார்த்தா இருக்கிறதுலே சிறுமையான சின்னதாக தான் தெரியுது அந்த பிள்ளை. ஆனா அதைத்தான் ஆண்டவர் எடுத்துக்காட்டா சொல்ல, அந்த பிள்ளை கீழ்ப்படுகிற மாதிரி நீ கீழ்ப்படலைன்னா நீ தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க மாட்டேன். அந்த பிள்ளை ஏற்றுக்கொள்ளுகிற மாதிரி நீ ஏற்றுக்கொள்ளலைன்னா நீ தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க மாட்டேன். அந்த பிள்ளை இப்ப வாரனா இங்க வந்து நிற்கும். அந்த பிள்ளை பாருங்க, யாருக்குமே தெரியல, மைக் எடுத்து வந்து கொடுக்குது. கீழேதான் விழுந்திருந்தா அந்த பிள்ளை தூக்கும், அது என்னன்னு தெரியாது அந்த பிள்ளைக்கு. அந்த பிள்ளை எடுத்து அதை ட்ராஷ்ல போடும். ஆனா இதே இது வயது முதிர்ந்து வரும் பொழுது என்ன ஆகுது நம்ம லைஃப்ல, அவ்வளவு சீக்கிரம் ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையும் கேட்பாங்க. பீப்புள் வில் நாட் சேஞ்ச் ஆஸ் வி க்ரோ ஓல்டர். அதனாலதான் சின்ன வயசுல பிள்ளைகள் என்னிடத்துல வர தடை செய்யாது இருப்பீர்களாக என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. ஆனா நீங்க நினைச்சு கூடாது அப்படின்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வளர நம்ம வளைய மாட்டோம் போல. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வளர அதிகமா வளையணும். அல்லேலூயா. என்ன சொல்றாரு, நான் சிறுகவும் அவர் பெருகணும். பவுல் என்ன சொல்றாரு, இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள்ளே ஜீவிக்கிற. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வளர கீழ்ப்படிதல் கூடிக்கிட்டே போகணும். ஆமென். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வளர தாழ்வு வளர்ந்துகிட்டே போனோம், கீழ்ப்படிதல் வளர்ந்துகிட்டே போனோம். நான் உலகத்து மனுஷர்களை சொல்றேன், அவங்க வந்து சின்ன வயசுல ஈஸியா ஒரு பிள்ளைய மோல்ட் பண்ணிடலாம், ஆனா பெரியவங்களா வரும் பொழுது கஷ்டம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வளர இன்னும் ஞானம் பெற பெற இன்னும் அபிஷேகத்தை பெற பெற யோவான் ஸ்நானகனை போல நான் டிக்ரீஸ் ஆகும். என்னுடைய சுய எண்ணங்கள், சுய சிந்தனைகள், என்னுடைய சுய என்னுடைய சுய திட்டங்கள், தீர்மானங்கள் எல்லாம் டிக்ரீஸ் ஆகிட்டே போகணும். ஆண்டவர் எனக்குள்ள இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். ஆண்டவர் எனக்குள்ள இருந்து அதிகமா வெளிப்படணும். கிளியரா இன்னும் கொஞ்சம் கிளியரா இன்னும் கொஞ்சம் என்னை பார்க்கறவங்க எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவ கிளியரா தெரிஞ்சுக்கணும், கலங்கம் இல்லாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வருது பாருங்க. அதுதான் ஒரு வளர்ச்சியாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. சோ பலவீனமா இருக்கிறவர்களை ஆண்டவர் ஏன் தெரிந்து கொள்ளுகிறார், இட்ஸ் ஈஸி டு மோல்டு தெம். அவர்களை ஈஸியா வகைப்படுத்தி அவர்களை ஆவிக்குள்ளாக அவர்களை நடத்தி கொள்ளலாம். ஆமென். சரி, நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அந்த ஐந்து குறிப்புகளை உங்களுடைய நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து ஆண்டவர் பலவீனமானவைகளை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். ஆமென். வரும் நாட்கள்ல நேரம் இருந்ததுன்னா இந்த பலவீனங்களை மேற்கொள்வது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த பலவீனங்களை வேதத்தில் உள்ளவங்க எப்படி மேற்கொண்டாங்க அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் டைம் இருந்ததுன்னா பலவானாய் மாறினதுக்கு அப்புறம் ஒரு பலவான் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாக. நம்ம எழுந்து நின்று கடைசி ஜபத்திற்காக நம்ம கடந்து போகலாம். ஹல்லேலூயா.